நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் உங்கள் ஃபோனில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. பட் இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்காங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள அக்சஸபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் இதில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலயமா உங்களுடைய ஃபோனோட அந்த குரோம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரோமில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு தட்டு தட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஒன்றா வாய்ஸ் வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, ஜஸ்ட்டு கேட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி செட்டிங் தான் உங்கள் ஃபோனில் இருக்குது. அதை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிடுறேன். அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் அந்த செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணும்போது. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அதில் ரூல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் ஸ்கிப்பிங் த வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் அக்சஸ்பிலிட்டின்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டாக் பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அதோட செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹவு டு யூஸ் டாக் பேக், ஹவு டு டேர்ன் ஆஃப் டாக் பேக், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாப்பில் பாருங்கள், ஆஃபில் இருக்கா, இதை இப்படி எனேபிள் பண்ணிக்கோங்க. அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்துட்டீங்களா, இப்போ பாருங்கள் நான் எதை வந்து டேப் பண்ணாலும் வாய்ஸ் பேக்ரவுண்டு ப்ளே ஆகும் பாருங்கள். நேவிகேஷன் பார், ஹோம் பட்டன், டபுள் டேப் டு ஆக்டிவேட். இப்போ பாருங்கள் இது டபுள் டேப் பண்ணணும். ஒன் யூஐ ஹோம், சாம்சங் ஃபோல்டர், இன் பேஜர், டபுள் டேப் டு ஆக்டிவேட். Double tap and hold to long press. Actions available. Use tap with three fingers to view. சரிங்க, எல்லாம் பேசி முடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலும் அதை டபுள் டேப் பண்ணணும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன், கூகுள்ஸ் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணுறேன். கூகுள்ஸ் ஃபோல்டர் இன் பேஜர். டபுள் டேப் டு ஆக்டிவேட். டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் டு லாங் பிரஸ். ஆக்ஷன் ஃபோல்டர் ஓபன்ட். பேஜ் 1 ஆஃப் 1. கூகுள்ஸ் இதை நான் செலக்ட் பண்ணுறேன், டபுள் டேப். Woodlands Hospital gave an update on Sourav Ganguly's health issues web view. Mr. Sourav Ganguly, BCCI President and former Indian cricket captain, got admitted at Woodlands Multi-Specialty Hospital on December 27, 2021. சரி நண்பர்களே, இப்படி தான் நீங்கள் அந்த செட்டிங்கை பயன்படுத்த வேண்டி வரும். கண்டிப்பாக இந்த செட்டிங் வந்து ஒரு கன்ஃபியூஷனான செட்டிங்காக எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய ஃபோனில் இந்த டாக் பேக் செட்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், சரிங்களா? இதை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஜஸ்ட் இந்த டூ ஃபிங்கருக்கு பார்த்தீங்களா, இதை எப்படி இது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், செட்டிங்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதை சுற்றி ஒரு கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சஸபிலிட்டின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். மறுபடியும் டபுள் டேப் பண்ணுங்கள். பண்ணிட்டு இதில் டாக் பேக் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் டபுள் டேப். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதை பண்ணுங்கள், அப்புறம் டபுள் டேப். கீழே பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப்னு வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள், டபுள் டேப். அவ்வளவுதான், சரிங்களா? எப்படி ஆன் பண்ணணும், எப்படி டிசேபிள் பண்ணணும், ஸோ இந்த செட்டிங்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்திருக்கேன், சரிங்களா? ஒருவேளை தெரியாதனமாக நீங்கள் இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது எப்படி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து இதை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஒரு கிரிட்டிக்கலான செட்டிங், பட் இது வந்து ஒரு சில இடங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்தி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.